ஸோ ஹலோ எல்லாத்துக்கும் ஒரு பெரியட் ஈவினிங் எஸ் வெல்கம் டு தி லைவ் ஆடியோ அண்ட் வீடியோ கிளியரா இருக்கு அப்படின்னீங்கன்னா நான் அப்படியே கண்டினியூ பண்ணி போயிடலாம் ஓகேங்களா எஸ் ஏதோ லைவ் வியூவில் காட்டுறதுல பஞ்சாயத்து ஆகிட்டு இருக்கு ரெண்டு வியூ தான் காட்டிருக்கு நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் ஸோ ஆடியோ அண்ட் வீடியோ கிளியரா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா எஸ் இட்ஸ் கிளியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெட்ஸ் ப்ரொசீட் இன்றைக்கி வர நம்ம ரெண்டு நாள் கண்ட் போய் பார்க்கணும் கண்டென்ட் ஏக போகமாக இருக்குது ஸோ ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ப்ளஸ் கிட்ட கண்டென்ட்ஸ் இருக்குது நம்ம அதெல்லாமே எல்லாமே பார்க்கணும் ஸோ வந்து ஆடியோடியோ கிளியர்னா எஸ் கிளியர் போட்டாங்க வெரி குட் சரி ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஓகே வெல்கம் ஆல் ஃபார் த லைஃப் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எஸ் வெல்கம் ஸோ உள்ள இல்லாமல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னு அப்படின்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஏப்ரல் ஃபிஃப்டீன் அண்ட் சிக்ஸ்டீன் ஓகேங்களா ஸோ இது ரெண்டுமே நம்ம சேர்த்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உள்ள போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக உங்களுக்கு எதிரி என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி டெலிகிராம் குரூப் இருக்கு எந்தலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்ததான் மார்க் அண்ட் ஸ்பிரெட்ஷீட் ஸ்பெட்ஷீட் பற்றி உங்களுக்கு நேரத்தை நான் ஒரு விஷயம் கொடுத்துருந்தேன் இந்த மாதிரி கோல்டன் ஸ்ப்ரெட்ஷீட் ஒன்று தனியாக நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இட்ஸ் அவைலபிள் ரெடி ஆயிடுச்சு மேபி இந்த வீடியோக்கு அடுத்ததாகவே நான் ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் கேப்பில் நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ கண்டுகிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடறேன் ஓகேங்களா இந்த கோல்டன் ஸ்பெட்ஷீட்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லி ஷெடியூல்ஸ்லாம் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறதையும் அப்படிங்கறதையும் சேர்த்து நான் உங்களுக்கு கோர்ட்டலாக உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணிடுறேன் ஓகேங்களா எஸ் வாக் அண்ட் ஸ்பிரிட்ஸ் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக இதான் நம்ம புதுசாக ஒரு கோல்டன் ஷெட்யூல் இந்த ஃபார் திஸ் எயிட்டீன் டேஸ் அலோம் அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அடுத்த டூ டேஸ் வெக்கப் பார்த்துலாங்களா டூ டேஸ் வெக்காப் ஸோ இன்றைக்கு வந்து ரெண்டு வேர்டு உங்களுக்கு நான் கொண்டு ரெண்டுமே பிபி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடியது ஒன்று போன்ஹாமி பான்ஹாமி அப்படின்ற வார்த்தை அடுத்து பிரேசன் அப்படின்ற வார்த்தை போன்ஹாமி அண்ட் பிரேசன் யாருக்காவது ஓகேங்களா யாருக்காவதுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கலாம் யாராவது தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் போன்ஹாமி அடுத்து வந்து பிரேசன் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தைக்கு அதை தான் மென்ட்டியை பற்றி எஸ் ராஜேசிங் என்னோட உடன்பிறப்பு அது டாப்பில் எஸ் ராஜேசிங்க நம்ம வந்து அதை தான் நம்ம இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ண போகிறோம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் டெய்லி இனிமேல் மென்டி இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்லி சூப்பர் செம்மையாக பண்ணுறீங்களா கரெக்டான ஆன்சர் தான் எஸ் பார்ஹாம் என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்லெஸ் பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறத நம்ம வந்து இது இப்படி சொல்லுவோம் ஓகே ஸ்கிப் அப்படிங்கிறாங்க ஓகே மைக் ஒரு நிமிஷம் சார்ங்க கேட்டிருக்கணுமே ஓகே எஸ் ஃப்ரம் டுமாரோ மென்டி அனௌன்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரம் டுமாரோ ஈவினிங் மென்டிகள் இருக்க போகிறது ஓகேங்களா டோன்ட் வரி ஃப்ரெண்ட்லினஸ் ஐயோ இது என்னது ஃப்ரெண்ட்லினஸ் வந்து சொல்லுவாங்க கியர்ஃபுல் ஃப்ரெண்ட்லினஸ் அடுத்தபடி என்னன்னா போல்ட் அண்ட் வித்தவுட் ஷேம் அதுதான் பிரேசன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அதாவது வந்து வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அடிச்சு அடிச்சு நவுத்துராண்டு அப்படிம்பாங்களா அதான் போல்டு போல்டு வித்தவுட் ஷேம்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தெர் வாஸ் லாட் ஆஃப் சியர்ஃபுல் பான் ஹாமி அமாங்ஸ் இந்த பீப்புள் ஆன் தி ஐவி இண்டஸ்ட்ரியல் விசிட் இப்போ ஞாபகம் வருதா நம்மளாம் வந்து இண்டஸ்ட்ரியல் கடைசியாக போயிட்டு ஒரு நாலஞ்சு வருஷம் ஆயிருந்துருக்கும் கரெக்டாகலாம் ஆஹா காலேஜே பிடிச்சி போச்சே அப்படின்ற மாதிரி ஸோ எஸ் இந்த ஐவியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய கேர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் செட்டே கிடைப்பாங்க அது வரைக்கும் நம்ம வந்து இது கிடைக்கலன்னா கூட அது பேர் என்னது நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிடைக்கலனா கூட இந்த ஐவியில் பேர் புது செட்டாக கேங் நம்ம ஜாலியாகும் கரெக்டுங்களா ஸோ அது மாதிரி தான் தெர் வாஸ் லாட் ஆஃப் சேர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ஃபுல் பான் ஹாமி அமாங் இந்த பீப்புள் ஆஃப் ஐவி இந்த ஆன் தி ஐவி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்தி ஐவி ஆக்சுவலாக தான் ஆன் ப்ரிப்போசன் ஏரர் இது வந்து ப்ரிப்போசிஷன் ஆன் தி ஐவியில் கிடையாது இந்தியா ஐவி அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஓகேங்களா தேங்க்யூ வெரி மச் நம்ம இங்கே

வால்டர் டிசோசா வந்து இறந்து போயிருக்காரு இவர் கிரிக்கெட் விளையாண்ட காலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நைன்டீன் இருந்து ஒரு நைன்டீன் ஃபிஃப்டிஸ் ஃபிஃப்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் காலத்துலலாம் விளாண்ட கிரிக்கெட் பிளேயர் அவர் இவர் வாழ்ந்த அதே காலத்தில் தான் யார் நம்ம நாயுடு அவர் விளையாண்டிருந்தாரு அவருக்கு அவரோட ஞாபகார்த்தமாக தான் இப்போ ஒரு ப்ரஸ்டீஸ் அவார்டு யார் கொடுத்துருக்காங்க ஸ்ரீகாந்துக்கும் அதாவது பீல இருந்தா ஆரம்பிக்குமே டக்குன்னு வாழ்ந்துட்டேன் அஞ்சும் சோப்ரா அஞ்சும் சோப்ரா அஞ்சும் சோப்ரா கரெக்டு தானே ஸோ அவங்க எல்லாத்துக்குமே சி கே நாயுடு அவரோட காலத்தில் அவரோட ஞாபகத்தை பார்த்தா அது அவார்டை கொடுத்துருந்தாங்க ஸோ அடுத்ததாக ஒன்று பார்த்தீங்கன்னா சச்சிதானந்தன் ஃபைனலி பைனொலி பாஸவே ஹிரேடடட டு விச் ஆஃப் தீஸ் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க ஓகே யெஸ் சச்சிதானந்தம் ஃபைனலி பைனொலி பாசவே ஹிரேட் டு விச் ஆஃப் தீஸ் ஃபீல்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்ன்னு சொல்லலாம் நம்ம இந்தியாவோட சேர்ந்த இந்த ஒன் ஆஃப் தி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இவரும் இறந்து போயிருக்கார் சச்சிதானம் பயனொலின்னு சொல்லுவாங்க அடுத்தபடியாக வந்து பாங்களே வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் தான் இது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா தோ

சியாச்சன் கிளேசியர்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடம் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது தெரியுதா உங்களுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இப்படி தெரியுதா ஸோ இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரோட சரியான சென்டரான பகுதி இந்தியாவோட நார்த்தில் கரெக்டாக சென்டர் பகுதியில் தான் இந்த சியாச்சன் கிளேசியர்னு இந்த இடம் இருக்குது இந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த ஒரு பெரிய போரில் இந்த இடம் ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸை விதிக்கும் ஸோ வந்து அந்த மாதிரி நடந்த ஒரு அதோட அந்த டேவை ரிமம்பரன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த சியாச்சன் டே நடத்துகிறாங்க ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா சியாச்சன் கிளேசியரில் நடந்த சண்டை அதுதான் சியாச்சன் டேன்னு கொடுத்துருந்தாங்க இது விச் செலிப்ரேட்டட் பை இந்தியன் ஆர்மி கரெக்டுங்களா எஸ் இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒன்று பார்க்கலாம் ஹிமாச்சல் டே ஹிமாச்சல் டே பிங் அப்சோர்ட் ஆஸ் ஏப்ரல் ஃபிஃப்டீன் இப்போ தானே கொஸ்டினே வருது ஓகே வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் சிஎம் ஹூ வாட் இஸ் இல்ல ஷோ ஹூ இஸ் தி ஓகே ஹூ இஸ் தி ஃபஸ்ட் சிஎம் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் அதாவது ஹிமாச்சல் பிரதேஷோட டே வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஏப்ரல் ஃபிஃப்டீன்து கொஸ்டின் நல்லாயிருக்கா வாங்க ஓகே ஆமாம் இப்போது

அதாவது இந்த டே வந்து வேர்ல்டு ஆர்ட் டேவாக செலிப்ரேட் பண்றாங்க இல்லையா இதை யாரை கௌரவப்படுத்த விதமா இந்த டேவை செலிப்ரேட் பண்றாங்க டாவின்சி எக்ஸலண்ட் லியோனாடோ டாவிசி டாவின்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய எக்ஸலென்ட் ஆர்ட்ஸ்ல இந்த ரெண்டுமே சூப்பரான ஆர்ட்ஸ் ஒன்னு வந்து இவங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபன்னி கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன் இந்த கொஸ்டின்ல இந்த ஆர்ட்ல இவங்க பேர் என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க இவங்க பேர் என்ன இந்த ஆர்ட்ல நான் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன் யார் கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம் யார் வந்து ஜஸ்ட் ஒரு சம்ம ஒரு ஃபன்னியான ஒன்று தான் இது ஓகேங்களா எஸ் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் வரைஞ்ச ஆர்ட் தான் ஓகே இது இவங்களோட பேர் என்ன இந்த இவங்களோட பேர் மட்டும் சொல்லிங்களேன் இந்த புகைப்பட மோனாலிசா வெரி குட் மோனாலிசா இந்த மோனாலிசா ஆர்ட்ல ஒரு சின்ன நான் ஒரு மிஸ்டேக் பண்ண மிஸ்டேக்கில் ஒரு குழப்பி வச்சிருக்கேன் அது யார் கரெக்டா கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம் மோனாலிசா ஆர்ட்டில் சின்னதாக ஒரு குழப்பம் செய்து விட்டு இருக்கிறேன் எந்த நீங்க எந்த வெப்சைட்ல போயிட்டு எந்த மோனாலிசா ஆர்ட் பார்த்தாலும் இதில் ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கும் ஓகேங்களா ஜஸ்ட்டு ஃப்ளிப் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதான் அவங்க இப்படி தான் திரும்பி இருக்க மாதிரி இருக்கும் நான் வந்து இப்படி திருப்பி வச்சிருக்கேன் அவ்வளோதான் ஓகேங்களா இப்போ ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் மோனலிசா இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே மோனலிசா எப்பயுமே இந்த பக்கம் திரும்பி நிற்கிற மாதிரி தான் இருக்கும் பட் நான் வந்து ஒரு தடவை வச்சு திருப்பி வச்சு இப்படி திரும்பி நின்றுச்சா எப்படி இருக்கணுமா அப்படி மாற்றிட்டேன் ஐப்ரோஸான்லாம் கேட்குறீங்க அந்த அளவுக்கு நான் வந்து இது பண்ணல ஸோ அடுத்து ஆண்ட்ரூ மேல்கம் எலிஸ் எடுத்து டு விச் ஆஃப் தி ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கேற்பாங்க இதில் ரெண்டு பெரிய ட்விஸ்ட் இருக்குது அதில் நான் வந்து உங்களுக்கு உள்ளே போகும்போது சொல்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவர் வந்து நார்மலாக கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடலாம் ஆல்ரவுண்டர்னு இங்கே என்ன போட்டிருக்காங்க பாருங்கள் நம்ம ரெண்டு விதமாக இந்த கொஸ்டினை புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது என்ன அப்படின்னா பாக்ஸர் வெயிட் லிஃப்டர் ஸ்விம்மர் இந்த ஆல்ரவுண்டர் ஆப்ஷனை பார்த்தா நம்ம என்ன எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக நினச்சிப்போம் அப்படின்னா ஓ இவர் பாக்ஸிங்கும் பண்ணுவார் வெயிட் லிஃப்டிங்கும் பண்ணுவார் சிம்மரும் பண்ணுவார் போல இருக்குது ஆல்ரௌண்டர் அப்படி கிடையாது அப்படி நம்ம எடுத்துக்கூடாது ஒரு சில ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி கன்ஃப்யூசிங்காக இருக்குங்கிறக்காக தான் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உள்ளே வச்சுருக்கோம் என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர்னே கிரிக்கெட்டில் ஆல்ரவுண்டு கிரிக்கெட்டில் இப்போ எப்படி நம்ம ஹர்திக் பாண்டியா நமக்கு என்ன என்ன பண்ணுறது மைண்ட் அங்கே மும்பைக்கே போகுது கோச்சிக்காதீங்க ஓகே ஹர்திக் பாண்டியா யுவராஜ் சிங் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜடேஜா ரைனா இவங்க எல்லாரும் எப்படி பவுலிங் ஃபீல்டிங் பேட்டிங் எல்லாத்தையும் ஒரு கலக்கு கலக்குவாங்க ஸோ அது மாதிரி கிரிக்கெட்டில் தான் ஆல்ரவுண்டர் இதெல்லாம் சேர்ந்த ஆல்ரௌண்டர் கிடையாது ஸோ இவர் அது மே ஆண்ட்ரூ மேக்லம் எல்லிஸ் அப்படிங்கிறவர் ஓகேங்களா வெரி குட் அடுத்ததாக ஒரு கொஷின் பார்த்துலாம் பிசிசிஐ வந்து ஐபிஎல் வந்து சஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எதனால் கோவிட் நைன்டீனால் இப்போ ஹூ இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் பிசிசிஏன்னு கொஸ்டின் கேட்பாங்க ஆக்சுவலாக இதே பிசிசி போன மாதம் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஓகேங்களா விஜய் சங்கர் சிவம் துபேங்க எல்லாருமே தான் எல்லாேருமே ஆல்ரௌண்டர்ஸ் தான் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிசிசிஐ வந்து சஸ்பெண்ட் பண்ணிருந்தாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதே பிசிசி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம எது வரைக்கும் பார்ப்போம் அந்த ஒரு டேட் ஞாபகம் இருக்கா இந்த டேட் வரைக்கும் போஸ்ட்பான் பண்ணுவோம் ஒன்ஸ் அதை தாண்டிடுச்சுன்னா நாங்கள் கேன்சல் பண்ணி விட்ருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த டேட் என்னென்னா ஏப்ரல் டுவெண்ட்டி அவங்க சொல்லியிருந்தாங்க நாங்கள் போஸ்ட்பான் பண்ணுறோம் ஆனால் ஏப்ரல் டுவெண்ட்டி வரைக்கும் ஒரு கெடு டைம் வச்சுருக்கோம் அதுக்கு தாண்டியும் இந்த கொரோனா பிரச்சனை இருந்தது அப்படின்னா நாங்கள் வாட்டிக்கு அதை கேன்சல் பண்ணிட்டு வந்து வருஷம் அப்படின்னாங்க ஸோ அதை தாண்ட போகுது இல்லையா ஸோ அவங்களே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க போதும் இதுக்கு மேலே எப்படி இருந்தாலும் மேத்திரி சொல்லிட்டாங்க ஏப்ரல் டுவெண்ட்டியை தாண்டிடுச்சு இமீடியட்டாக அதை கேன்சல் பண்ணிட்டாங்க யார் அப்படின்னா இட்ஸ் சௌரவ் காங்குலி இவர் தான் பிரசிடென்ட் ஆஃப் பிசிசிஏ அப்படிம்பாங்க ஸோ அப்பாயின்மெண்ட்ஸில் வந்தீங்கன்னா சூப்பரான கொஸ்டின்ஸ் இருக்குது இன்னைக்கு ஒரு மேக்ஸ் ஃபாலோயிங் இருக்குது அப்பாயின்மெண்ட்ஸில் கிடையாது நேஷ்னல் நியூஸ் நியூஸில் ஃபெஸ்டிவல்ஸை பேஸ் பண்ணி ஒரு மேட்ச்சை ஃபாலோயிங் இருக்குது நான் உங்களுக்கு பின்னாடி வரும்போது காட்டுறேன் இப்போ பார்ப்போமே இந்த வினித் அரோ ஆஸ் எம்டிஎன்சி ஆஃப் பேடிஎம் ஜென்ரல் இன்சூரன்ஸ் பிஃபோர் திஸ் அப்பாயின்மெண்ட் ஹி சர்வ் ஆஸ் விச் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எம்டிஎன்சிஓ இதுதான் கொஸ்டின் இப்பொழுது அவர் எதுவா இருக்காரு பேடிஎம்க்கு எம்டிஎம்சியோ செலக்ட் ஆயிருக்காரு இதுக்கு முன்னாடி இருந்தார் அப்படிங்கற மாதிரி தான் ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட் என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு புதுசாக வந்தவங்க பலசா எங்க வேலை பார்த்தாங்க இந்த இடத்துல பலசா இருந்தவங்க இப்போ எங்க போயிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து படிச்சுக்கணும் அதுல ஒரு விஷயம் தான் ஏகான் லைஃப் இன்சூரன்ஸ் ஓகேங்களா அஜித் படத்துல வர அந்த ஏகான் லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி அதுதான் வந்து இருந்தார் அப்புறம் பேடிஎம் மாட்டார் யார் அப்படின்னா வினித் அரோரா அப்படிங்கிறவர் தான் ஓகேங்களா ஓகே இதுதான் இந்த ஏகான் லைஃப் இன்சூரன்ஸ் இவர் பழையசாக வேலை செஞ்ச கம்பெனி இப்போது பேடிஎம் லைஃப் இன்சூரன்ஸ்க்கு மாறிட்டார் ஓகே ஸோ அடுத்ததாக தலை வந்துட்டார் இல்லையா அவர்லாம் எப்படி கொஸ்டின் என்னென்னா எம்எஸ் தோனி வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் அம்பாசிடர்ஸ் ஆஃப் போக்கர் ஸ்டார்ஸ் இந்தியா வந்து செலெக்டார் அவர் வந்து போட்டிருக்காங்க இப்போது இந்த போக்கர் உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கு இது வந்து ஒரு ஒரு ஃபாரின் கம்பெனி ஃபாரின் கேமிங் கம்பெனி இவங்களுடைய இவர் ரெண்டுத்துக்கு இருந்தார் ஒன்று என்னென்னா இதுக்கு இருந்தார் ஐயோயோ அது செம்ம கே மென்டி ப்ரீமியர் லீகோ சி மென்டினே வருது மொபைல் எம்பிஎல்கோ இல்லை இதுக்கு இருந்தார் ட்ரீம் லெவன் ட்ரீம் லெவனுக்கு இருந்தார் ட்ரீம் லெவன் வந்து கிரிக்கெட்டுக்கு இவர் இதே மாதிரி இன்னொரு இப்போ இருக்கார் போக்கர் ஸ்டார்ஸ் இந்த கார்ட் சொல்லுவாங்க போக்கர் கேமு நான் நிறைய பேர் கேட்குறாங்க யூஎஸ்ஆ சைனாவா அப்படிம்பாங்க செம்மையான ஆன்சர் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் செல்வமணி ரேவதி சேகர் அதே போல் சகுந்தராதேவ் எல்லாமே சூப்பர் ஐசல் ஆஃப் மேன் அப்படின்னு ஒரு இடம் இங்கே பாருங்களேன் ஐசல் ஆஃப் மேன் ஒரு இடம் இருக்குது அந்த இடம் எங்கே இருக்குன்னு இப்போ நான் உங்களுக்கு மேப்பில் காட்டுறேன் பாருங்களேன் இதுக்கு தான் நம்ம தோனி வந்து போக்கர் ஸ்டார்ஸ் இந்தியாவுக்கு இவர் தான் பிராண்ட் அம்பாஸ்டர் இருக்கார் எனக்கு ஒரு கொஸ்டின் இது யார் ரொம்ப அழகாக சொல்கிறான்னு பார்ப்போம் தோனியை தவிர நம்ம தலையை தவிர இதே இடத்துக்கு இதே பிராண்ட் அம்பாஸ்டர் போஸ்ட்டுக்கு இன்னொருத்தரும் பிராண்ட் அம்பாஸ்டராக இருந்தார் அவர் பேர் என்ன அவர் நம்ம தமிழ் படத்தில் நடிச்சிருக்கார் வில்லனாக நடிச்சிருக்கார் இன்னும் என்னென்ன குழு வேணுமோ நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன் இதே நம்ம தலையை தவிர இன்னொருத்தரும் பிராண்ட் அம்பாசிடர் இதுக்கு இருந்திருக்கார் வாட் இஸ் ஹிஸ் நேம் அதை சொன்னீங்கன்னா பார்ப்போம் யார் சொல்கிறான்னு பார்ப்போம் எஸ் கம்ஆன் சுப்பு கமான் எக்ஸலென்ட் ஆன்சர் நவாசுதீன் சித்திக் படத்தின் வில்லன் நவாசுதீன் சித்திக் சார் அவர் தான் வந்து இவர் தான் இதுக்கு பிராண்ட் அம்பாசிடர் இருந்தார் போக்கர் ஸ்டார் தோனியை கூட சேர்த்து இவரும் இருந்திருந்தார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அடுத்ததான் நம்ம இன்னொரு நியூஸ் ரோஹித் சர்மா எதுக்கு இப்போ மறுபடியும் ஒரு பிராண்ட் அம்பாசிடரா மாறி இருக்காரு எஸ் அதையும் நீங்க படிச்சு வச்சுக்கணும் சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா தோனி பிளஸ் இது அப்புறம் நம்ம எம்பிஎல்ல யார் வந்திருக்காங்க தமனா வந்திருக்காங்க இன்ன ஆட் பெனிஃபிட் டு த விராட் கோலி அவரோட சேர்த்து தமனா வந்திருக்காங்க இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க அங்கே நம்ம தலைவர் தனியாக இருக்கார் ரோஹித் சர்மா அப்படின்ற மாதிரி ஓகே ஸோ அடுத்ததாக நம்ம இங்கே வாங்கல முக்கியமான விஷயத்தை பார்ப்போம் எங்க இருக்கு இந்த ஐசல் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் வந்து ஏதாவது பியாண்ட் யூரோப்பியன் கண்டிப்பாக கடைசியில் இருக்கு இப்போ நம்ம இந்தியா இங்கே இருக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு அரௌண்ட் இங்கே ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஐசல் ஆஃப் மேன் இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா

யூரோ கிடையாது யூரோ கிடையாது ஓகே டாக்லெஸ் டாக்லெஸ் டாக்லெஸ்னு போட்டிருக்காங்க கரன்சி யாராவது யாராவது சம்படி ஓகே எஸ் நான் ரெண்டுத்தையுமே போடுறேன் டாக்லெஸ் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் திஸ் ஐசல் ஆஃப் மேன் நமக்கு கண்ட்ரி கரன்சி கேபிட்டல் கேள்வி வச்சான் என்றால் இதை தான் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா இதில் மாதிரி சின்ன சின்ன விஷயம் மிஸ் பண்ணிட்டு போயிருவோம் இதுதான் ஐசல் ஆஃப் மேனோட கேபிட்டல் இஸ் டாக்லெஸ் அண்ட் பவுண்ட் ஸ்டெர்லிங் ஓகேங்களா பவுண்ட் ஸ்டெர்லிங் தான் வந்து இதனுடைய கரன்சி பவுண்ட் ஸ்டர்லிங் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய கரன்சி இந்த ஐசல் ஆஃப் மேனுடைய கரன்சி வந்து பவுண்ட் ஸ்டெர்லிங் தான் வந்து இதனுடைய கரன்சி அண்ட் கேபிடலிஸ் டாக்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஐசல் ஆஃப் மேன் இப்பயே மனப்பாடம் வச்சுக்கோங்க ஐசல் ஆஃப் மேன் அப்படின்னா டாக்லெஸ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டக்லெஸ் அப்படி வச்சுக்கோங்க ஐசல் ஆஃப் மேனா டக்லஸ் ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்களா சோ அது மாதிரி டக்லஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க யார் அப்படின்னா பவுண்ட் ஸ்டெர்லிங் கேபிடல் கரன்சி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் அவார்ட்ஸ்ல தி பிலவ் ஆப்ஷன் கொடுத்துருக்க ஆப்ஷன்ல ஹூ இஸ் நாட் ஒன் அதாவது யார் வந்து வின் பண்ணலை என்ன இது அப்படின்னா ககங்யம் ஃபெலோஷிப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த ஃபெலோஷிப்பை ஆ அவ்வளோதான் ஒரு சின்ன சின்ன பஃபரிங் இருக்குது ஐ வெரி சாரி சின்ன சின்ன பஃபரிங் இருக்குதா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன் ஓகே இந்த ககங்யம் ஃபெலோஷிப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியை வின் பண்ணாத ஒருத்தர் யார் ஓகே வின் பண்ணாத அந்த ஒருத்தர் ஆப்ஷன் இந்த ஆப்ஷனுக்குள்ளே ஒழிஞ்சிட்ருக்காரு அவர் யாரும் கண்டுபிடிங்க கவிதா ச திலீப் தா சுனாவா முகுல் சர்மாவா பிரகாஷ் சர்மாவா இதில் யாரோ ஒருத்தர் இந்த அவார்டை வாங்கவில்லை ஓகே செம்மையா போட்டிருக்காங்க கவிதா திலீப் பிரதீப் முக்குல் அப்படி போட்டிருக்காங்க அவங்க நாலு பேர் தான் வாங்கிட்டாங்க யாரு கவிதா திலீப் பிரதீப் அண்ட் முக்குல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் ஒரு ஆர்ட் சம்பந்தமான அவார்ட்ஸ் தான் கலைக்கான கொடுக்கப்படுற அவார்ட் தான் இதை யார் வாங்கலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் டீல இருக்கே அந்த பிரகாஷ் சர்மா வாங்கவில்லை அதுக்கு பதிலாக யார் பிரதீப் அவர் தான் வாங்கியிருந்தார் கரெக்டுங்களா இந்த பிரகாஷ் சர்மா வாங்கவில்லை ஓகேங்களா ஸோ இது வந்து எதற்கான அவார்டு எடுத்துகிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆர்ட்டுக்கு சம்பந்தமாக கொடுக்கப்படுறது அதோட ஃபோட்டோ ஒன்று வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் எஸ் யாருடைய ஞாபகார்த்தமாக அப்படின்னா இந்த ஜான் சைமன் ஓகேங்களா இந்த ஜான் சைமன் அப்படிங்கிற ஒரு ஞாபகார்த்தமாக தான் இந்த கொகன்யா மெமோரியல் ஃபவுண்டேஷன் உருவாக்கி அதுக்குன்னு ஒரு அவார்டையும் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஓகேங்களா வெரி குட் இதை பற்றி தான் பார்க்க வந்தோம் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் இன் பார்ட்னர்ஷிப் வித் எஸ்பிஐ லான்சஸ் யூபிஐ பேஸ்டு பேமெண்ட் பிளாட்ஃபார்ம் வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி பிளாட்ஃபார்ம் கரெக்டுங்களா வெரி வெரி ஈசியஸ்ட் கொஸ்டின் கரெக்டுங்களா வெரி வெரி ஈஸியஸ்ட் கொஸ்டின் பிஎஸ்என்எல்லும் எஸ்பிஐ சேர்ந்து ஒரு பிளாட்ஃபார்ம் அது பேர் என்ன பாரத் இன்ஸ்டா பே அப்படிமா நம்ம எப்படி சிஏ பன் ஸ்டா வச்சுக்கோமோ அவங்க இன்ஸ்டா நிறைய பேர் யாருமே கேட்டதில்லை ஏன் அந்த ஃபண்ட் ஸ்டாக் வச்சுக்கோங்க சத்தியமாக ஃபண்ட் ஸ்டாக் எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது அப்போ இன்ஸ்டா ஃபன்ஸ்டா ஒரு ரைமிங்காக இருந்து தப்புக்குன்னு வச்சாச்சு ஸோ அதுதான் நம்ம முடியுது பிஎஸ்என்எல் எஸ்பிஐட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க எதுக்கு அப்படின்னா பாரத் இன்ஸ்டா பேமெண்ட்க்காக தான் ஓகேங்களா ஸோ இதுக்காக கொண்டு வந்துருக்காங்க இதே பிஎஸ்என்எல் இதே பிஎஸ்என்எல் ஃபைவ் ஜி நெட்ஒர்க் கொண்டு வர போகிறாங்க அதுக்கு ஒரு பேர் கூட வச்சுருந்தாங்க அது யாருக்காக ஞாபகம் வருதுனா நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் அந்த 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 இதுக்காக பேர் ஓகேங்களா சரி இதுதான் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க பிக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க பிஎஸ்என்எலும் எஸ்பியும் சேர்ந்து தான் இந்த பாரத் இன்ஸ்டா பேமெண்ட்டை கொண்டு வர போகிறாங்க ஓகே ஓகே ஃபெஸ்டிவல் ஆமா அது செலிப்ரேஷன் சொல்லுவாங்க தான் மீன்ஸ் ஒரு செலப்ரேஷன் அது வந்து என்ன பெரிய மீனிங்காக கரண்ட் அஃபேஸ்க்கு செலப்ரேஷன் ஜஸ்ட் ஒரு நம்ம ஒரு ஃபன்ஸோ கொண்டு வரல அந்த மாதிரி ஓகே ஆமாம் ஃபெஸ்டிவல் இஸ் இ செலப்ரேஷன் ஃபெஸ்டிவல்குற கரெக்டான வார்த்தை செலுப்ரேஷன் சொல்லுவாங்க அது ரைமிங்காக வந்தது எடுத்து பார்த்தா செலப்ரேஷன் ரெண்டு எல்லா விட ஓகே வச்சுக்கோ அப்படின்றது இருந்தது ஓகே எஸ்பிஐ டு வேவ் சர்வீஸ் சார்ஜஸ் ஃபார் ஆல் ஏடிஎம் டிரான்சாக்ஷன் டில் விச் டேட் அப்படின்னு கேட்பாங்க வெரி குட் சூப்பர் சமைய ஆன்சர் பண்ணீங்க ஜூன் தேர்ட்டி ஜூன் தேர்ட்டி ஒன் சாரி நானே தப்பாக போட்டேன் ஜூன் தேர்ட்டி ஒன் ஜூனில் தேர்ட்டி ஒன் இருக்கா ஆ அதான் டவுட்டு இருங்க ஜான் ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஜூன் ஜூலை அதான் நான் பார்த்தேன் என்னால் அது ஜூனில் தேர்ட்டி ஒனே இல்லையே அப்படின்னு ஸோ ஜூன் தேர்ட்டி ஓகேங்களா ஏப்ரல் மே ஆ கரெக்ட் தான் ஓகே ஸோ ஜூன் தேர்ட்டி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ அடுத்ததாக ஒரு கொஸ்டின் போயிடலாம் கூகுள் லான்ச்சஸ் கூகுள் லாஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதான் அதான் தேர்ட்டி ஒன் இல்லையே அப்படின்ற மாதிரி எடுத்து பார்த்தேன் ஓகே ஸோ ஜூ கூகுள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டூல் டு கிரியேட் ஷார்ட் யூடியூப் வீடியோஸ் நம்மளுமே அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இருக்கும் ஷார்ட் யூடியூப் வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணுறக்கா ஒரு டூல் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க அது எப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி எவ்வளவு செகண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேர் என்னது தேர்ட்டி செகண்ட்ஸ் ஃபிஃப்டி செகண்ட்ஸ் டு தேர்ட்டி செகண்ட் இப்போ வாட்ஸ்அப் குறைச்சிருக்காங்க பாருங்க பதினஞ்சு செகண்ட்னு அந்த மாதிரி ஃபிஃப்டி செகண்ட்ஸ் டு தேர்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் வீடியோ ஷார்ட் வீடியோஸ் கிரியேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அது வந்து என்ன கேட்குறாங்க ஓ இங்கே கொடுத்துருக்காங்க பா இந்த டியூஸ் டு கிரியேட்டு எவ்வளோ செகண்ட்ஸில் அதாவதுனா ஆறு இல்லை அஞ்சு ஆறு செகண்டில் போடலாம் அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு செகண்ட் யூடியூப் டிக்டாக்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்களா ஓகே 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 பதினஞ்சு செகண்ட் எங்கே இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் இருக்கும் இப்போ என்ன பண்ணுறாங்க யூடியூபில் சிக்ஸ் செகண்ட்ஸ் ஆர் ஃபிஃப்டின் செகண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அந்த டூல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோ பில்டர் அந்த டூல் பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோ பில்டர் அப்படிங்கிற அந்த டூல் தான் ஜஸ்ட் ஃபார் சிக்ஸ் ஆர் ஃபிஃப்டின் செகண்ட்ஸ்க்கு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா எஸ் இங்க வாங்கல டிஆர்ஓ டிஆர்டிஓ டெவலப்ஸ் கைசாக் நான் அப்படிதான் படிச்சிருக்கேன் ஏதாவது கைசாக் ஃபார் த கோவிட் நைன்டீன் சாம்பிள் கலெக்ஷன் வாட் இஸ் த நேம் ஆஃப் தி கைசாக் அப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைசாக் அப்படின்னா என்னன்னு சொல்லி தேடி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா கைசாக் என்றால் அது வந்து ஒரு இப்போ ஒரு டெலிஃபோன் பூத் மாதிரி வச்சுக்கோங்களேன் அது எனி கைண்ட் ஆஃப் ஆனா இருக்கலாம் அது வந்து ஒரு ஒரு மணி லெண்டிங் மிஷின் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏடிஎம் மிஷினா இருக்கலாம் ஒரு டெலிஃபோன் பூத்தா இருக்கலாம் ஒரு சின்ன கேபின் மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸில் வச்சுட்டு ஃபார் சம் பர்பஸ் என்ன பர்பஸ் ஆகலாம் இருக்கலாம் கால் பேசுகிறதுக்கு காசு எடுக்கிறதுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நம்ம ஒரு மாலுக்கு போகிற அப்படின்னா அந்த மாலில் வந்து என்னென்ன பணம் ஓடுது அதுக்கு எவ்வளோ டிக்கெட்டுன்னு சொல்லி கியூவில் போய் நிற்காம நம்ம இங்கே போய் காசு கட்டி வாங்குறது இந்த மாதிரி எனி பர்பஸ் ஒரு பப்ளிக் இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பூத் மாதிரி இருக்குதுனால் அதற்கு பேர் கைசக் இந்த கைசாகை யார் டெவலப் பண்ணுறாங்கன்னா டிஆர்டிஓ வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு கைசக் மெத்தடை டெவலப் பண்ணுறாங்க அந்த மெத்தடில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கோவிட் நைன்டீனோட சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த கைசக் ஏன் சூப்பராக லக்ஷ்மி சேகர் ஒரு ஸ்டால் அவ்வளவுதான் அது ஒரு ஸ்டால் அதில் எனி பர்பஸோனா இருக்கலாம் என்ன பண்ண வராங்கன்னா கோவிட் நைன்டீனோட சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக இது கிரியேட் பண்ணுறாங்க இதுக்கு பேர் ஒன்று வச்சுருக்காங்க கோசக் அது மாதிரி கைசக் கோசக் கைசக் கோசக் அது வந்து ஒரு ரைமிங்காக இருக்க மாதிரி இருந்தது ஓகேங்களா ஸோ அதை தான் இங்கே வந்து போடுறாங்க என்னது ஃபைவ் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி ஃபோர் லைவ் வாட்சிங்கா ஆ உண்மையிலேயே ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோர் லைவ் வாட்சிங் இருக்கு உங்களுக்கு ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கைசன் இட் இஸ் ஸ்மால் பூத்துன்னு தான் சொல்லுவாங்க அடுத்து ஒரு நானே ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோர் லைவ் வாட்ச் ஓகே ஸோ எஸ் ஓகே ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து காட்டினா இதுதான் இதுதான் அந்த டெஸ்டிங் டிவைஸ் மொபைல் டெஸ்டிங் டிவைஸ் நீங்கள் லைவ் வாட்சிங்கே காட்டில் யார் யாரு ஃபைவ் ஓகே இதுதான் அந்த சாம்பிள் கலெக்ஷன் இது வந்து சாம்பிள் கலெக்ஷன் கோஸாக் அப்படிங்கிறது ஸோ அடுத்ததான் வந்து காட்டுங்க நேவல் கமாண்ட் ஓகே நேவல் கமாண்ட் டிசைன் ஆர் எவாக்வேஷன் பாட் ஃபார் கோவிட் பேஷன்ஸ் இது ஒரு செம்ம கொஸ்டின் இது ஒரு செம்மையான ஒரு கொஸ்டின்னு நான் காட்டுறேன் பாருங்கள் நேவல் கமாண்ட் டிசைன் ஆர் இவாக்குவேஷன் பாட் ஃபார் கோவிட் நைன்டீன் பேஷன்ஸ் இந்த பிலோ ஆப்ஷன் விச் இஸ் நாட் யூஸ்டு டு மேக் திஸ் இவாக்யூஷன் பாட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இவாக்குவேஷன் பாட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா நம்ம அன்றைக்கி ஒரு வீடியோவில் காட்டோம் கொரோனா பற்றி ஒரு வீடியோ போட்டுருப்போம் அந்த வீடியோ கூட வந்துருந்தது கரெக்ட்ங்களா சவுத் நேவல் தான் டிசைன் பண்ணிருக்காங்க எக்ஸலென்ட் ஆன்சர் இதில் வந்து இந்த இவாக்குவேஷன் பாடை தயாரிக்க உதவாத அந்த பொருள் பெயர்னு ஓகே எஸ் தயாரிக்க உதவாத அந்த பொருளின் பெயர் என்ன அது யாருன்னு சொல்லுங்க இந்த இந்த யுவாக்வேஷன் பாட தயாரிக்க உதவாத பொருள் ஓகே தயாரிக்க உதவாத பொருள் அது என்னன்னு சொல்லி போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிக்கல் சூப்பர் சூப்பர் நிக்கல் இஸ் தி ஆன்சர் இந்த நிக்கல் மட்டும்தான் நம்ம யூஸ் இப்போ அலுமினியம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்குறேன் என்னென்னு பார்ப்போமா இங்கே பாருங்க இதுதான் அந்த இவாக்குவேஷன் பாட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏர் இவாக்குவேஷன் பாட்னு அதாவது இந்த கொரோனா வைரஸ் அவங்க மூச்சு விட்டாலோ இதை திம்புனாலோ அது மூலிமா வைரஸ் பரவு இல்லையா இப்போ அவங்க ஒரு இடத்துக்கு இந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்ட்ரக்சரில் கூட்டிகிட்டு போக முடியாது இந்த மாதிரி ஒரு இப்போ எப்படி நம்ம இறந்து போயிட்டால் நம்ம ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் மாதிரி கண்ணிடி போஸிஸ் ரெடி பண்ணி அதுக்குள்ளே அவங்களை போட்டு சேஃப்டியாக ஒரு இடத்துக்கு இந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இதுதான் அந்த ஏர் இவேக்குவேஷன் பாட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரரூவா செலவாகும் இதை வந்து தயாரிக்கிறதுக்காக இதில் வந்து எப்படி நீங்கள் கேட்கலாம் அது எப்படி நிக்கல் மட்டும் நிறைய பேர் கேட்குறீங்க அது பேர் என்னது ப்ரெக்ஸ்னால் என்ன ப்ரோன்னு கேட்குறீங்க அதை தான் அடுத்த நான் கொண்டு வந்துருக்கேன் இந்த ப்ரெக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோ இதுதான் இந்த கண்ணாடி ஓகே இட் இஸ் அ டைப் ஆஃப் கிளாஸ் இந்த இட் இஸ் அ டைப் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கிளாஸஸ்லாம் இதுக்கு வந்து ப்ரெஸ் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இட் இஸ் அ டைப் ஆஃப் கிளாஸ் மெட்டீரியல் தான் அடுத்து நிக்கல் ரப்பர் இந்த மாதிரி ஓரத்தில் யூஸ் பண்ணுறதுனா நிக்கல் ரப்பர் யூஸ் பண்ணுவாங்க அலுமினியம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதோட பார்டர்ஸ் பவுண்ட்ரிஸ் எல்லாமே அலுமினியமாலதான் செய்யப்பட்டது இதில் யூஸ் பண்ணாத ஒரே ஒரு மெட்டீரியல் நிக்கல் மெட்டீரியல் மட்டும்தான் ஓகேங்களா இந்த நிக்கலை மட்டும்தான் அவங்க இதில் யூஸ் பண்ணவே இல்லை மீதி மூணு அலுமினியம் ஃபார் தி பார்டர்ஸ் அண்டு நைட்ரைல் ரப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் திஸ் கனெக்ஷன்ஸ் அண்ட் அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்ஸ் என்னென்னா இட் இஸ் அ டைப் ஆஃப் கிளாஸ் விச் இஸ் யூஸ் டு மேக் திஸ் ஏர் இவாக்குவேஷன் பாட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா இப்போ யார் வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது நீங்கள் வந்து மேபி இவ்வளோ எக்ஸ்ட்ரா நியூஸாக டவுட்டாக கேட்டால் கூட நீங்கள் அழகாக சொல்லலாம் தி திஸ் இஸ் கால்ட் ஏர் இவாக்குவேஷன் பாட் இதில் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த மெட்டீரியல்ஸ் தான் உள்ள இருக்கும் நீங்கள் அழகாக இப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க மாதிரி இருக்கும் இதோட காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் வெயிட்ஸ் அரௌண்ட் தேர்ட்டி டூ கேஜிஸ் ஓகேங்களா தேர்ட்டி டூ கேஜி வெயிட்ஸ் அரௌண்ட் ஓகேங்களா எஸ் அடுத்ததாக உங்களுக்கு ஒரு கொஷ்டன் கொண்டிருக்கேன் டிஎஸ்டி ஓகேங்களா

ஒன்னாக சேர்ந்து நம்ம ஒரு ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு சோஷியல் ஃபார்ம்க்கு சோஷியல் காஸ்க்காக ஒரு நல்ல விஷயம் செய்கிறதுக்காக வருவாங்க இல்லையா ஸோ அந்த குரூப்ஸ் பேர் வந்து ஷயாக்னு அப்படின்னு வச்சுருக்காங்க ஓகேங்களா ஷயாக் அப்படின்னு வச்சுருக்காங்க இதனுடைய செக்ரட்டரி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுஷ் ஷர்மா ஓகே அதுஷோ சர்மா எப்படி வேணால் நீங்கள் ப்ரொனௌன்ஸ் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அதிஷோ சர்மாங்கிறத இந்த இத்தனை ஸ்பாட்ஸ் இருக்குது ஏய் என்னடாச்சு இது ஒரு மேஜிக் பண்ணுது ஓகே ஏ உண்மையிலே இது என்னதாச்சு இதுக்கு இருங்க இருங்க வெயிட் 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 சரியாயிரா ராஜா இருங்க இருங்க என்னமோ அப்பாடா சரியாயிடுச்சு ஓகே பயங்கரமாக கீறுக்கி விளையாடிட்டு இருக்கு ஸோ இத்தனை ஸ்பாட்ஸ் இருக்குது ஜியோ ஸ்பேஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ் இவ்வளோ இருக்குது இந்தியா முழுக்க சுற்றி சுற்றி இதுக்கு என்னாச்சுன்னு தெரியல ஸோ இன்டர்நேஷ்னல் நியூஸில் ஒரே ஒரு நியூஸ் தான் இருக்குது யூஎன் ரிவீல்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் டு ஹெல்ப் த சைக்ளோன் ரீவேக்டு வேனா டூ வாட் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் வேனா டோன்னு கேட்பாங்க அதாவது வான்டூ என்கிற அந்த நகரத்தில் நேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்ளோன் பயங்கரமாக அட்டி தம்சம் பண்ணிடுச்சு அதனுடைய ரிலீஃப்காக யூஎன் வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க விச் இஸ் அரவுண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் போர்ட் வில்லா எக்ஸலன்ட் கேபிட்டல் ஆஃப் வேண்டா டூ என்பது வேதாந்தும் தெரியாதீங்க வேணா டூ வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் வில்லா அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர் சார் இப்போ நீங்கள் கேட்கலாம் என்னன்னா இந்த இடம் நான் அவ்வளோ பெரிய இடம் இதெல்லாம் நியூஸ் இவ்வளோ பெரிய நியூஸில் வந்து நம்ம பார்க்குறோம் மேடம் அப்படின்னு சொல்லிங்கன்னா இப்போ நான் அதோடய பிச்சர் காட்டுறேன் ஓகேங்களா அதோடய பிக்சரை நான் காட்டுறேன் கண்டிப்பாக சொல்லுவீங்க நம்ம வந்து எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் ஒரு 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 பிளேஸ் பார்த்தோமே ஞாபகம் இருக்குங்களா எல்லாத்துக்கும் எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் ஒரு ஒரு பிளேஸ் பார்த்தோம் அந்த ப்ளேஸ் யாரோ ஞாபகம் இருந்தால் ப்ளீஸ் டூ கமெண்ட் அதோட பேருடைய கமெண்ட் அந்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் என்னவா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்தியாவில் இருக்குது அப்படின்னா அதோட பேரை போடுங்க அதை விட மாசான ஒரு இடம் தான் அதனால் இது இவ்வளோ பெரிய நியூஸாக வந்திருக்கு காட்டுறேன் பாருங்கள் அதோடய பிக்சர் காட்டவா ஓகே இதுதான் அதோடைய பிக்சர் இது விச் இஸ் கால் வேனா டூ அப்படிம்பாங்க இந்த இடம் அப்பா கரன்சி வந்து வா டூ இதை போட்டிருக்காங்க பாருங்க இது வித் கேபிடல் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் வில்லா கரன்சி வந்து வே டூ பிரைம் மினிஸ்டர் சல்வாய் அது மட்டும் ஞாபகத்தா போதும் பிரசிடென்ட் இஸ் தாலிஸ் ஒபேட் மோஸர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ் சம்பல் நம்ம படித்தோம் எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அதுக்கு அடுத்தபடியாக மிக மிக ஆசமாக நம்மளால் நினச்சிட்ருப்போம் பா நம்ம எந்த பிளேஸ்னால் மால்தீவ்ஸு கோவா இப்படிலாம் நினச்சிட்டு இருப்போம் அதை தாண்டி இங்கே வேறு லெவல் இடம்லாம் எத்தனையோ இருக்குது இந்த உலகத்தில் அதில் இது ரெண்டு இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது ஒன்று இந்த வன் ஆட் இடம் அண்ட் நம்பர் டூ இன்னொன்று என்னென்னா சம்பால் அப்படிங்கிறது சான்ஸ் கிடச்சா ஒரு தடவை இங்கேலாம் போகணும் ஓகே ஸோ அடுத்த நேஷனல் அஃபேர்ஸ் விட்டது நம்மளுடைய மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கரெக்ட்டுங்களா மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் விட்டது கரெக்டாக விளாடலாமா மேக்ஸ் த ஃபாலோயிங் ஆல்ரெடி கைஸ் மேட்ச்ஸ் ஃபாலோ இல்லாமல் இது அனைத்துமே ஃபெஸ்டிவல்ஸ் இல்லைங்களா இது அனைத்துமே ஃபெஸ்டிவல்ஸ் அப்பா இந்த பக்கம் இதை செலிப்ரேட் பண்ணுற அந்த ஸ்டேட்ஸ் ஓகே இதில் ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் விஷ்ணு கேரளா புத்தாண்டிஸ் உங்களுக்கே தெரியும் கரெக்ட்டுங்களா ஓகே இனி மீதி ரெண்டு மட்டும் நம்ம வந்து அழகாக மேட்ச் பண்ணிட்டோம்னா போதும் உங்களுக்கான அந்த அதர் ஆப்ஷன்ஸ் இங்கே டிஸ்பிளே பண்ணிட்டாச்சு ஓகேங்களா உங்களுக்கான பதர் அதர் ஆன்சர்ஸ் நான் வந்து டிஸ்பிளே பண்ணிட்டு அது கைஸ் டு லெட்ஸ் லெட் பிள்ளை விளாடலாமா ஓகே அது கைட்ஸ் ரெடி எஸ் இப்போது அனைத்து ஆப்ஷன் உங்களுக்கு கேன்சல் ஆகிட்டு இருக்கும் இப்போ ஒன்று ஒன்று நம்ம ஃபில் பண்ணிட்டு போகிறோம் எங்கே எல்லாரும் ஆப்ஷன் போடுங்க இது கரெக்டான ஆன்சர் யார் இருப்பாலும் பார்க்கலாம் ஓகே நேற்று போட்ட மாதிரி ஒன் ஃபோர் ஒன் ஏ டூ பி த்ரீ சி ஃபோர் டி அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஆன்சர்ஸ் போடுங்க பார்ப்போம் நம்ம ஒரு ஆன்சர்ஸ் நேற்று கொடுத்துருந்தீங்களா அது மாதிரி கொடுங்க ஓகே பார்ப்போம் யார் எதுனா என்ன இது ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம் எஸ் ஆமாம் ஓகே அது மாதிரி போடுங்க நேற்று கொடுத்த மாதிரி இப்போது ஒன்னுக்கு பைசாலினா வெஸ்ட் பெங்கால்னா ஒன் பி அப்படி போடுங்க இல்லாட்டி பைசாலினா பஞ்சாப்னா இந்த பைசாக்கி கே அப்படின்னா பஞ்சாப்னா ஒன் டி அப்படின்னு மாதிரி போடுங்க டிஏபிசி கரெக்டா டிஏபிசின்னு போடுறாங்க டிஏபிசி செக் பண்ணிடலாமா ஓகே ஆ இன்னொன்று டிஏசிடின்னு வருது டிஏசிடின்னு வருது யார் ஆரியா பாலு பாபு போட்டிருக்கான் டிஏசிடின்னு டிஏபிசி தான் மோஸ்ட் ஆஃப் தி ஆன்சர்ஸ் வருது ஓகே செக் பண்ணிடலாமா லெட்ஸ் செக் இதோட எதுன்னு பார்க்கலாம் ஆல் ஆல் திஸ் ஆர் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் அதை அதை பண்ணுற அந்த ஸ்டேட்ஸ் ஒன் பைஷாக்கி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் பஞ்சாப் ஓகேங்களா பஞ்சாப்ல தான் இந்த பைசாக்கி அப்படிங்கிற அந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுறாங்க நெக்ஸ்ட் ஒன் விஷ்ணு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இட்ஸ் இஸ் செலிபிரேட்டன் கேரளா கரெக்டுங்களா கேரளா அண்ட் நம்பர் த்ரீ பாலே பைசாக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இதுதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்கும் ஆப்வியஸாக இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தோம்னா நம்ம ஈஸியாக சொல்லியிருப்போம் இட்ஸ் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு ஸோ லாஸ்ட் ஒன் சி ஸோ டிஏபிசிங்கிறது எக்ஸலென்ட் ஆன்சர்ஸ் வெரி குட் ஆன்சர்ஸ் டிஏபிசி இஸ் எக்ஸலண்ட் கரெக்டான ஆன்சர் சூப்பர் செமையாக போட்டிருக்கீங்க இப்போ மறக்க மறக்காதுன்னு நினைக்கிறேன் பைசாக்கினா பஞ்சாப் விஷ்ணுனா கேரளா சாரி விஷு விஷ்ணு விஷ்ணு சாரி விஷுனா இட்ஸ் கேரளா பாலே பைசாக்னா வெஸ்ட் பெங்கால் புத்தாண்டுனா இட்ஸ் ஆப்வியஸ்லி தமிழ்நாடு ஓகேங்களா எஸ் சூப்பரா ஓகே ஓகே ஒரு ஃபோல சொல்லிட்டேன் ஓகே எஸ் இது இதுதான் மேக்ஸ் த ஃபாலோயிங் ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் மனப்பாடம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் அடுத்து வாங்களேன் இந்தியா டைட்டன் ஸ்க்ரப் ஆன் இம்போர்ட் ஆஃப் ரீஃபைன்டு பாம் ஆயில் ஓகேங்களா ரீஃபைன்டு பாம் ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கான லைசன்ஸை குறைச்சிருக்காங்க எங்கேருந்துன்னா ஆறு மாதத்துக்கு குறைச்சிருக்காங்க அப்போ ஃப்ரம் வேர் எவ்வளோ மாதத்துலேருந்து இந்த ஆறு மாதத்தை குறைச்சிருக்காங்க தான் கொஸ்டின் விச் இஸ் அரவுண்ட் எயிட்டீன் மந்த்ஸ் ஓகேங்களா எயிட்டீன் மந்த்ஸ்லேருந்து ஆறு மாதமாக குறைச்சிருக்காங்க எயிட்டீன் மந்த்ஸ் லைசன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க இம்போர்ட் பண்ணுறதுக்கு இப்போ குறைச்சி எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் நம்ம லைசன்ஸ் வாங்கியே ஆகணும் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப் பீரியடில் வந்து நம்ம வந்து இந்த லைசன்ஸ் வாங்கி ஆகணும் டு இம்போர்ட் பாம் ஆயில் ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து போட்டிருக்காங்க அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூரிசம் மினிஸ்டர் வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்காரு டேகோ அப்னா தேஷ் அப்படிங்கிறது வந்து வெபினார் சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க வாட் இஸ் தி கன்சிஸ்டன்சி ஆஃப் கன்சிஸ்டன்சி இல்லை இது மாதிரி ஓகே இது வந்து கன்சிஸ்டன்சி இல்லை நம்ம வந்து அடிக்கடி கன்சிஸ்டன்சின்னு பேசி பேசி கன்சிஸ்டன்ஸே வருது டேகோ அப்னா தேஷ் அப்படிங்கிற அந்த இனிஷியேட்டிவ் வந்து நம்ம டூரிசம் மினிஸ்டர் கொண்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம கேள்வி என்னென்னா வாட் இஸ் தி கான்ஸ்டுவன்சி ஆஃப் திஸ் டூரிசம் மினிஸ்டர் குஜராத் தாமோ மத்திய பிரதேஷ் அப்படின்னா தாமோ வெரி குட் தாமோ அப்படி கரெக்டு தான் ஓகே இந்த மாதிரி சைனா காரத்தில் வந்து ஏழாம் ஏழாமுறை சொன்னாங்க தாமோ அப்படிவாங்களே அந்த மாதிரி நம்ம டை டூர் மாதிரி டூரிசம் மினிஸ்டர் அதான் சொல்கிறாங்க தாமோ மத்திய பிரதேஷ் தான் கரெக்டான கான்ஸ்டுவன்சி ஆஃப் திஸ் டூரிசம் மினிஸ்டர் ஓகே வெரி குட் சூப்பராக அடுத்து பிரஹலாத் சிங் பட்டேல் அழகா போட்டிங்க வெரி குட் வெரி குட் சூப்பர் ஓகே அடுத்ததாக ஒன்று நேஷ்னல் ப்ரேஸ் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பிகேம் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு டால் ஒரு டு ஸ்டார்ட் போல் டெஸ்டிங் ஆஃப் கோவிட் நைன்டீன் சாம்பிள்ஸ் இதுக்கான சரியான எக்ஸ்பலனேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சணும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக எல்லமே சேனல் இருக்குது லெட்ஸ் மேக் இன்ஜினியரிங் சிம்பிள்னு ஒரு சேனல் இருக்குது இல்லைங்களா ஸோ சாரி எஜுகேஷன் சிம்பிள் ஓகே லெட்ஸ் மேக் எஜிகேஷிங் சிம்பிள்ல இந்த போல் டெஸ்டிங்ஸ்னால் என்ன அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க எக்ஸலண்ட் எக்ஸ்பிளேஷன் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க வச்சு சாரோன் அதாவது நிறைய டைப் ஆஃப் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க அந்த டெஸ்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு டுவல் ஹவர்ஸ் எடுத்துக்க தான் இப்போ நம்ம நார்மலாக ஒரு டெஸ்டிங் பண்ணுறது வந்து டுவல் ஹவர்ஸ் எடுத்துக்கு தான் பட் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டெஸ்டிங் என்ன கைண்ட் ஆஃப் டெஸ்டிங் அப்படின்னா அது மொழி வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் அதை பற்றி பேசலாம்னு நினச்சேன் ஓகேங்களா இந்த கைண்ட் ஆஃப் டெஸ்டிங் என்னன்னா நம்ம வந்து இந்த கோவிட் வைரஸோ இது ஏன் இப்படி ஹேங் ஆகுது ஓகே நம்ம கோவிட் வைரஸோட இப்போ நம்ம கோவிட் வைரஸோட சாம்பிள் எடுத்துக்கிட்டு அதன் மாதிரியே இருக்கிற டிஎன்ஏவை பிரித்து அப்போ கோவிட் இருக்கா இல்லையா இப்போ எனக்கு டெஸ்ட் எடுத்தான்னா கோவிட் இருக்கா இல்லைன்னா ஒரு இன்னொரு கோவிட் சாம்பிள் எடுத்து வச்சு கம்பேர் பண்ணி செக் பண்ணுவாங்க அது ஒரு மெத்தட் அந்த மெத்தோடுக்கு அரௌண்ட் டுவெல் ஹவர்ஸ் எடுத்துக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதற்கு பதிலாக இந்த மெத்தலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு வைரஸ் கேத்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு ஆன்டிபாடிஸ் ஜென்ரேட் ஆகுங்களா அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற ஆன்டிபயோட்டிக்ஸை மட்டுமே எடுத்து கோவிடுக்கு எதிரான அந்த ஆன்டிபாயோட்டிக்ஸ் ஜென்ரேட் ஆயிருக்கா இதே இப்படி ஹாங்க அந்த மாதிரி ஜென்ரேட் ஆகிருக்காங்கிறதை செக் பண்ணிட்டாங்கன்னா போதும் அப்போ கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இவனுக்கு கோவிட் இருக்கிறனால தான் கொரோனா இருக்கிறதுனால தான் கொரோனாவோட ஆன்டிபாடிஸ் உடம்புல உருவாயிருக்கு அப்படின்ட்டு ஓகே ஸோ சின்ன சின்ன ஹேங்கிங்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்னா அதிகமாக பேச தி ஆன்சர் ஸோ இப்போ போல் டெஸ்டிங்னா என்னன்னா இப்படிப்பட்ட டெஸ்டிங் மொத்த மொத்தமாக எடுத்துக்கலாம் ஒரு இருபது பேர் பதினஞ்சு பேர் முப்பது பேர்னு மொத்த மொத்தமாக எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம்னா அந்த குரூப்புக்கு மட்டும் தனி டெஸ்டிங் பண்ணிக்கலாம் யாருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி விச் இஸ் கால் போல் டெஸ்டிங் நான் தனியாக ஒரு வீடியோவில் பேசினேன் விச் இஸ் ஹேங்கிங் ரொம்ப ரொம்ப ஹேங் ஆகுது அதனால் தான் டக் டக்குன்னு போயிடுறேன் ஓகே நீங்கள் வாங்க மணிப்பூர் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் ஆன்ஸ் பண்ணுறாங்க என்ன இண்டெக்ஸ் அப்படின்னா காமிக் டெக்ஸ்ட் புக்ஸ் இண்டெக்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க எலக்ட்ரானிக் ஃபார்மேட் ஆஃப் காமிக் டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க இதில் மணிப்பூர் தான் வந்து பார்த்திங்கன்னா டாப்லேயே இருந்திருக்கு இந்த இண்டெக்ஸை யார் கண்டெக்ட் பண்ணுறாங்கன்னு அப்படின்னா ஆப்வெஸ்லி இட்ஸ் நித்யாகோ இதில் ஒன் ஆஃப் தி இப்போ டப்ளியூஹெச்ஓ வந்து பார்த்திங்கன்னா இன்டெக்ஸெலாம் கண்டெக்ட் பண்ணுவாங்கன்னா பெருசாக கிடையாது எதுக்கு ஹிஸ்ட்ரி நானும் பார்த்து இல்லை என்ஸ் கம்பேர் பண்ணுவது நித்யாய் வந்து இண்டெக்ஸ் கண்டக்ட் பண்ணுறது ஒரு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் மெம்பர்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா ஸோ நித்யா வந்து இந்த சாம்பிள் இந்த இன்டெக்ஸில் அவங்க தான் கண்டக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி போகலாம் ஸோ அடுத்ததாக எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா கோவிடுக்காக ஒரு ட்ரைனிங் வந்து செம கொஸ்டின் அண்ட் இஸ் ஆல்சோ தி லாஸ்ட் கொஸ்டின் நினைக்கிறேன் கோவிட் நைன்டீன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன்ஸ்க்காக கொடுக்குறாங்க அதுவும் முக்கியமாக யாருக்கு அப்படின்னா ஃப்ரம் தி சார்க் கண்ட்ரீஸ் ஃப்ரம் தி சார்க் கண்ட்ரீஸ்லேருந்து இந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன் தி பிலோ கண்ட்ரீஸ் விச் இஸ் நாட் சார்க் கண்ட்ரி கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எது சார்க்கின் கண்ட்ரி கிடையாது இதுக்கு நான் ஆப்ஷன் இப்போ போட மாட்டேன் ஏன் அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிருந்தேன் ஏன்னா நம்ம ஆல்ரெடி நேற்றுக்கே நேற்றுக்கு முந்தாயிரத்து நியூஸ்லேயோ சார் கண்ட்ரிஸ் படிச்சிருந்தோம் எங்கே அந்த எயிட் கண்ட்ரீஸு பேரை மட்டும் போடுங்களேன் எயிட் கண்ட்ரீஸோட சார் நம்ம ஆல்ரெடி படித்தது அதனால நான் கேட்குறேன் எயிட் கண்ட்ரீஸ் யாருக்காவது ஞாபகம் இருந்ததுன்னா சார் கண்ட்ரீஸை இவ்வளோ தான் எயிட் கண்ட்ரீஸ் இந்த மாதிரி போடுங்க ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பூட்டான் இந்தியா மால்தீவ்ஸ் நேபாள் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா சூப்பர் ப்ளீஸ் ஒரே ஒரு முறை நம்ம நம்ம ஃப்ரெண்டான சொகுந்தரா தேவிங்கன்னு ஒரு பெரிய கிளாஸ் மோட் பண்ணியிருக்கீங்க கம்ப்ளீட் ஃபுல் நேமும் போட்டிருந்தாங்க ஸோ உங்களுக்கு அதே ஆப்ஷன் தான் நான் மறுபடியும் எடுத்து வந்திருக்கேன்

நிறைய பேர் ஆன்சர் இப்பயே போட்டிங்க வெரி குட் உத்தரகாண்ட் உத்தரகாண்ட் இஸ் தி ஆன்சர் ஓகே உத்தரகாண்ட் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் ஜிம் காபர்ட் நேஷ்னல் பார்க் விச்சர் ஜாக்ஸன் சர்க்கெலாம் செம்ம க்ளூ வச்செல்லாம் வீடியோ போட்டுருந்தார் கரெக்டாங்களா அப்போது நம்ம அப்படியே நம்ம அப்படி அடிச்சு அடிச்சுடலாம் எஸ் இதுதான் அந்த நேஷனல் பார்க் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட் கொஸ்டின் நினைக்கிறேன் இந்த கொஸ்டின் சாரி இந்த கொஸ்டின் தெரியாமல் ஆன்சர் போட்டேன் ஆப்ஷன் போட்டேன் தயவு செஞ்சு இந்த கேள்விக்கு ஆப்ஷனே இல்லாமல் இது நீங்கள் கேள்வியே படிக்க வேணாம் கேள்வி ஜா எந்த கேள்வி ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் படிக்கவே வேணாம் இதை பார்த்தனே ஆன்சர் போடுங்களேன் கேள்வியே படிக்காமலே ஆன்சர் போடுங்க இது அப்படிப்பட்ட ஒரு கொஸ்டின் வெரி குட் ஏபி வெரி குட் ஆந்திர பிரதேஷ் இந்த கேள்வி நம்ம படிக்காமலே ஆன்சர் போடலாம் ஏன்னா ஒய்எஸ்ஆர்னு வந்தாலும் நம்ம கண்ணை ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம் இதுக்கு வந்து இந்த கேள்வி நம்ம படிக்கணும்னே அவசியம் இல்லை கண்ணை முடிக்கிட்டு ஸ்டேட் பேரை போட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஸோ ஆந்திர இது வந்து ஒரு வெப் போர்ட்டல் அகேன்ஸ்ட் திஸ் கோவிட் நைன்டின்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வெப் போர்ட்டல்தான் இது ஜஸ்ட் ஓகே ஓகே அவ்வளோதான் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரி குட் லாஸ்ட் கொஸ்டின் இப்போ தான் உண்மையான லாஸ்ட் கொஸ்டின் அப்படிங்களா எஸ் சிமெண்ட் ப்ரோக்ரூட்மெண்ட் சாரி இதுக்கு கோயிலுக்கு சிமெண்ட் ப்ரோக்ரூட்மெண்ட்டுக்காக ஓகே எஸ் இப்போ வாங்கலேன் இப்போது லாஸ்ட் கொஸ்டின் ஜார்க்கண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் எம்ப்ளாய் வந்து கோபோர்ட் ரோபோட்டிக்ஸ் இப்போ யாருக்காவது வந்து கோபோட் ரோபோட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியுமா ஓகே ஆமாம் இல்லை ஒயஸ்ஆர் மட்டுமே நான் போட்டிருந்தா ஃபுல்லாக நான் போட முடியும் ஓகே ஓகே ஸோ வந்து கேட்குறேன்னா கோபோட் ரோபோட்டிக்ஸ் இஸ் டு சர்வ் த கோவிட் நைன்டீன் பைஸ் ஹூ ஹூ டெவலப்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் டெவலப்ட் ஹூ டெவலப்டு இட்ஸ் எரர் ஸ்பாட்டிங் அப்படி நீங்கள் டெய்லி கொஸ்டின்ஸில் எரர் ஸ்பாட்டிங் நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகே ஸோ எஸ் ஹூ டெவலப்டு திஸ் இன் திஸ் ரோபோட்டில் ஹூ டெவலப்டு திஸ் ரோபோட் அடிக்கடி உங்களுக்கு நான் வந்து இதுதான் லாஸ்ட் இதான் லாஸ்ட் ஓகே ஸோ வாட் இஸ் மீன் பை திஸ் கோபோட் ரோபிக்ஸ் கோபோட் ரோபோட்டிக்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இங்கே வாங்க இது யார் கொண்டு வந்துருப்பாங்க ஹூ டெவலப்டு திஸ் ரோபோட் யார் அப்படிங்கிறத போடுங்க ஃபுட் அண்ட் மிஷின் சர்வ் பண்ணும் வெரி குட் அதெல்லாமே கரெக்டு தான் நான் கேட்குறது இந்த கோபோட் வகை ரோபோட்ஸிக்குனால் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின் ஓகே இதில் யார் வந்து இதை டிசைன் பண்ணாங்க அப்படின்னா ஓகே ஆதித்யா அண்ட் டீம் போடுறாங்க வெரி குட் ஆதித்யா ரஞ்சன் தான் இதை டெவலப் செய்தார் இப்போ இதை பற்றின ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்த்தலாம் கோபோட் ரோபோட்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னா ஆம் ரோபோட்டிக்ஸ் இது அதிகமாக நம்ம கார் மேனுஃபேக்சரிங் இல்லை ஒரு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் பார்க்கலாம் ரோபோட்னாவே நம்ம நினைக்கிற மாதிரி கை கால் தலை அது பேசும் இப்படிலாம் இல்லாமல் ஆம்ஸ் மட்டும் ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க இந்த வகையான ரோபோட்ஸ்க்குலாம் பேர் என்ன அப்படின்னா கோபோட் ரோபோட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க இது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் கார் மேனுஃபேக்சரிங் எல்லா பெரிய காரனு சொல்ல முடியாது நம்ம அதிகமாக பார்த்துக்கிறதுல காரில் இருக்கும் இந்த கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இந்த மாதிரி ஒரு ஆம் மட்டுமே இருக்குதுன்னா அதுவும் ஒரு ரோபோட்டு தான் இந்த வகையான ரோபோட்டுக்கு பேர் கோபோட் ரோபோட்டுன்னு சொல்லுவாங்க இந்த வகையான ரோபோட்டு எதுக்கு செய்ய போகிறாங்க அப்படின்னா இந்த கோவிட் நைன்டீன் பேஷண்ட்ஸ்க்காக ஃபுட்டு சர்வ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஹெல்பிங்க்காக ஒரு ஏதாவது ஒன்று சேவ் பண்ணுறதுக்கு மெடிசன் சேவ் பண்ணுறதுக்கு ஃபுட்டு இது பண்ணுறதுக்கெலாம் அதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க இந்த கோவிட் நைன்டீன் பேஷன்ஸ்க்காக இந்த கோபோட் ரோபோட்டிக்ஸ் விச் இஸ் ஒன்லி என் நாம் அதுக்கு தலை கை காலு பேசலாம் தெரியாது ஜஸ்ட் அது கை மட்டும் தான் இருக்கும் அது அந்த ரோபோட்லாம் கோபோட் ரோபோட்டுன்னு சொல்லுவாங்க அந்த வகையான ரோபோட்ஸ்லாம் இப்போ உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆங்க் முடிஞ்சு சொன்னால் லாஸ்ட் கொஸ்டின் உண்மையான லாஸ்ட் கொஸ்டின்னு எஸ் டுமாரோ ஷெடியூல் ஓகே ரொம்ப பேசாதீங்க ஜி நான் அவ்வளோதான் முடிஞ்ச போச்சு இன்னி நான் எங்கேயா பேசுறது முடிஞ்ச போச்சு ஓகே ஏப்ரல் செவன்டீன்த் தான் நாளைக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் தி மாக் அண்ட் ஸ்ப்ரெட் ஷீட் ஓகேங்களா ஸோ மக் அண்ட் ஸ்ப்ரெட் ஷீட் வந்து தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க முடிஞ்சு போச்சு பேசலை மூடி முடிஞ்சு போச்சு ஓகே ஸோ எஸ் டோன்ட் ஃபர்கெட் அண்ட் வந்து அடுத்ததான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா மேக் த செஷன் குயிக் அண்ட் ஃபாஸ்ட் சின்ஸ் இட்ஸ் டூ டேஸ் செஷன் இது வந்து பதினஞ்சு அண்ட் பதினாறு ரெண்டு நாள் கரண்ட் அஃஸ் எடுத்து வரும்போது இது பத்து கொஸ்டின் போட்டால் எப்படி முடியும் ஓகே அதனாலே தான் நாங்கள் வந்து மென்டி வித் டுமாரோ வி ஹாவ் மென்டி ஓகேங்களா எஸ் டுமாரோ வி ஹாவ் மென்ட்டி நான் தனியாக எதுக்கு உடனே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வீடியோ ஒன்று கொண்டு வரேன் ஓகேங்களா அந்த ஷெடியூல்ஸ் பற்றின வீடியோஸும் என்னென்ன கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற பற்றின வீடியோஸும் உடனே கொஞ்ச நேரத்துலையோ இல்லாட்டி நான் உங்களுக்கு இந்த ஒரு அட்லீஸ்ட் அவருடைய இன் இன்ஃபர்மேஷனாக தான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா எஸ் தேங்க்யூ வெரி மச் இன்றைக்கி கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் வேறு மாதிரி பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் தேங்க்யூ 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 குட் நைட் ஓகே எஸ் குட் நைட்